வினயம் தர சரி இல்லை நாளைக்கு என்ன நடக்கும்போது பார்க்கலாம் அவங்க எபிசோட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வெடிங் கேளுங்க வினைக்கு ஒரே சந்தேகமாக இருந்துச்சு மித்ரா என்ன பண்ண போகிறான் ஏது பண்ண போகிறான் ஒன்றுமே தெரியலையே நம்மளை பார்க்காம வினைக்கு எதுவும் உடம்பு சரியாக இருக்குமோங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட வந்து புலம்பி தீத்திட்டே இருக்காங்க கார்த்தி வந்து மித்ராட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம குழந்தைய நம்ம தானே பார்த்துக்கணும் என்ன சொன்னீங்க ஆமாம் நான் தானே விக்ரமும் பார்த்துக்கணும் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன் அவன் என் குழந்தை மாதிரிங்கிற மாதிரி உண்மையாக வந்து பேசுகிறாங்க மித்ராக்கு எதுவும் சொல்கிற மாதிரியே தெரில வினய் கூட க்ளோஸாக பழகினது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல வரல அவர் வந்து வேலையை விட்டுட்டு போயிட்டோன்னா விக்ரம வந்து தூக்கி குப்பத்துட்டில் போட்ட மாதிரி போயிட்டாங்க அவர் எங்கே போனாங்க நான் தானே அடித்து துரத்தி விட்டாங்கிற மாதிரி மித்ரா வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க இனிமேட் நம்ம குழந்தைய நம்மளை தவிர வெளியாளுங்க வந்து க்ளோஸாலாம் பழக விடக்கூடாது அதுவும் விக்ரம் இருக்கிற மனநிலைமைக்கு இது மாதிரிலாம் பண்ணவே கூடாது யாராக இருந்தாலும் அந்தந்த வேலையை தவிர வீட்டுக்குள்ளே இனிமேட் விடவே மாட்டேங்கிற மாதிரி கண்டிப்பாக பேசுறாங்க சரி டாக்டர் வந்து நிறைய எழுதி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக வந்து கார்த்தி அவங்க கடமையே செய்கிற மாதிரி அப்படியே போய்ட்டு இருக்காங்க மித்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அருண் வந்து விசாரிக்கிறாங்க என்னமாச்சு விக்ரம் உடம்பு சரியாமாச்சு இது மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு வேர்டு வந்து சொல்கிறாங்க ரொம்ப பாட்ட என்னமா இது வினைக்கு நான் இப்பயே கால் பண்ணி சொல்லிடுறேன் அதெல்லாம் ஒன்றும் சொல்லுவேன் நான் சொன்னால் உடனே கிளம்பி வந்துடுவாங்க இங்கே என்ன சொல்லணும் விக்ரம் இந்த மாதிரி நிலமையில நான் வெளியிலையும் கூட்டிகிட்டு போக முடியாது அதே மாதிரி அவரை வீட்டுக்குள்ளேயும் வச்சு பார்த்துக்கவும் முடியாது அவங்களுக்கு தான் பிஸ்னஸ் தான் செட் ஆகிடுச்சு அப்புறம் அதுக்கு சும்மா சும்மா வரீங்கிற மாதிரி கார்த்தி வந்து அசிங்கப்படுத்தலாம் அசிங்கப்படுத்திடுவார் அதனால் எதுவாக இருந்தாலும் வினையிட்ட வந்து இது மாதிரி சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க என்னது இது மாதிரிலாம் இருக்கா வினய் ரொம்ப பாவம் இல்லை சார்னு வந்து மித்ராவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம வினய் ஏய் எனக்கு ரொம்ப பாட்டமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் சேஃபாக தானே இருக்கீங்க அப்போனா அருண் மாமா எதுவுமே சொல்லலன்னு மித்ரா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாேருமே நல்லா தான் இருக்காங்க எனக்கு அடிக்கடி வந்து விக்ரம் வந்து பார்க்கணும் பார்க்கணும் தோணுது என்னை காப்பாற்றுங்க அங்கிள் நான் ஒரு ஆபத்தில் இருக்கேங்கிற மாதிரி அவன் என்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு உணர்வுமா அவனை ஹாஸ்பிட்டல சேர்த்த மாதிரி அடிக்கடி கனவு வருது அப்படின்னு சொன்னோம் மித்ரா வந்து ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையான அப்பா பாசத்தை நான் தான் பிரிக்கிறேன் போல் என்னை மன்னிச்சிரு வினைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம மித்ரா சரி சரி நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன் குழந்தைய வந்து பத்திரமா வந்து பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு நான் நல்லபடியாக பார்த்துக்குறேன் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு மித்ரா வந்து ஃபோன் கட் பண்ணுறதான் பார்க்குறாங்க ஏய் குழந்தைக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு எல்லாமே பாரு பணம் காசு எதுவும் தேவைன்னா அடிக்கடி ஃபேஸு நான் எவ்வளோ இருந்தாலும் தரேன் உங்கள் பணம் காசு மேலே எனக்கு அக்கறையே இல்லைங்க நான் என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஃபோனை வச்சிடுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே மித்ரா வந்து ரொம்பவே ஃபீல் இருக்காங்க ஒரு பக்கம் வந்து வாசிங்க மாட்டேன் இதெல்லாம் சொல்லி நம்ம புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எதுவும் ஆகாதரா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அருணுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேடணணும்னா அருணுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க வந்து எடுக்கல நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்றேன்னு சொன்னோன்னா அமைதியாகிடுறாங்க மித்ரா மொத்த ஃபேமிலி விக்ரம்லேருந்து எல்லாரும் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்பான்னு பார்த்து நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைகிட்ட போய் எப்படி இருக்குன்னு கேட்க வராங்க மித்ரா குழந்தையை கூட்டிகிட்டு உள்ளே போறியா அப்படின்னு சொன்னோன்னே ஏன் சார் என் கூடலாம் பேசக்கூடாதா நானும் இந்த வீட்டில் ஒருத்தந்தானே கரெக்டு தாங்க நான் அப்படி தான் எல்லாரையும் ட்ரீட் பண்ணணுன்னு பார்க்குறேன் ஆனால் மற்றவங்க விஷயத்தில் ஓகே ஆனால் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது பெரிய பிரச்சனை ஏன்னா வினய மட்டும் வந்தாங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அதே மாதிரி விக்ரம் சகந்தமாக முன்னையில் பழகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்களா வினய் வந்து வேலை கிடச்சிருச்சு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி இந்த வீட்டு விட்டு போனானே மித்ராவுக்கு வந்து ஃபீல் பண்ணுறாங்க விக்ரமுக்கு இது மாதிரி ஆகிடுச்சு இதனால் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க செக்யூரிட்டி தானே வேலை பார்க்குறீங்க கே கேப் போடுங்க அட்வான்டேஜ் ஓர எடுத்துக்காதீங்க வீட்டுக்குள்ளெல்லாம் இட்மிட் வரவே கூடாதுங்கிற மாதிரி திட்டிடுறாங்க ஒன்னா நாகலட்சுமி வந்து என்னடா ஏதோ ஒரு தந்திரமான வேலையை பார்க்குறது தானே இப்போ வினை வந்து வேலையை விட்டுட்டு போனால் என்ன எதுவும் கண்டுபிடிக்காக பண்ண மாட்டேன் நீ கண்டுபிடிக்க புரியா என்ன வேணான்னு பண்ணுங்க அதே என் கிட்ட சொல்கிறேன் அந்த செல்ஃபோன் மட்டும் கிடச்சிச்சின்னு வச்சுக்கேன் உன்னால் எதுவுமே கிளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அருண் மட்டும் மாஸ் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க வினய் வந்து திருப்பி திருப்பி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அருண் வந்து ஒரு வழியாக எடுத்துட்றாங்க ஏ சும்மா சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் பிஸியான வேலை பார்த்துட்டு இருக்கில்ல நாகலட்சுமி இப்போ தான் கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தேன் சரி சரி அந்த பஞ்சாயத்துக்குள்ளெலாம் போல் நான் வந்து இப்போ விக்ரம்கிட்ட பேசி அவுங்கிற மாதிரி சொல்கிறாங்க கார்த்திகை தெரிஞ்சிச்சுன்னா உண்டு இல்லைன்னா ஆக்கிடுவாங்க இப்போ ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு போனால் இப்போதைக்கு கொடுக்க முடியாதுப்பா நானே இங்கே செக்யூரிட்டியாக இருக்கணும் வீட்டுக்குள்ளெல்லாம் வரக்கூடாதுங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க ஏ என்னையா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கொண்டு போய் கூட அதுக்கு தான் நீங்கள் இருக்க எனக்காக செய்ய மாட்டியா கார்த்தி பேச்சை கேட்பேன் ஏன் பேச்சை கேட்க மாட்டியா ஏன்ப்பா இங்கே நான் இருந்தால் தான் உனக்கு நான் அடிக்கடி அப்டேட் கொடுக்க முடியும் என்ன நடக்குதுன்னு நானும் உள்ளே போய் இந்தாங்க விக்ரம் பேசுகிறான் வினய் பேசுகிறான்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கிங்க இதை யாரும் பார்த்துட்டாங்கன்னா என் சீட்டை கிழிச்சிருவாங்க நான் அப்புறம் ஊரில் வந்து உன் பக்கத்தில் உட்காந்து வின்தான் நீ சொல்கிறது எல்லாமே வாசகம் தான் ஆனால் விக்ரம் கிட்டே நான் பேசணும் வந்து ஆசையாக இருக்குது விக்ரம் என்ன இருக்கான் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தால் உன்னோட ஞாபகத்தை அவனுக்கு அதிகமாக இருக்கு இருந்தால் இருந்தாலும் மித்ரா வந்து என்ன பண்ணுனே தெரியாமல் யோசிச்சிட்டே இருக்காங்க சரி ஃபோனை மட்டும் எப்படியாது கொடுக்குறியான்னு சொன்னா பதுங்கி பதிக்கிங்க போகிறாங்க தேன் பின்னாடிலேருந்து வராங்க என்ன திருட மாதிரி போறீங்க வினை வந்து ஃபோனில் இருக்கமா விக்ரம்ட்ட பேசணும்னு சொல்கிறான் கார்த்திக் சார் உள்ளே வரக்கூடாதுங்கிறாங்க இதில் ஃபோனில் வேற வினை இருக்கான்னு சொன்னா என்ன பண்ணுறது ஓ அப்படிங்களா நான் சமாளிச்சிக்கிறேன் நீங்கள் வெளியே போங்க அப்புறமேட்டு போனை தரேன்னு சொன்னேன் சூப்பர்மேன் எப்படி இருக்கீங்க ஓ தேனா நான் நல்லா தான் இருக்கேன் விக்ரம்கிட்ட பேசணும் போல ஆசையாக இருந்துச்சு அதான் வந்து அவர்கிட்ட சொன்னேன் அவர் ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காப்புல இனிமேல் எதுவாக இருந்தாலும் அருண் வந்து என் கிட்ட வந்து கொடுக்க சொல்லுங்க நானும் உங்ககிட்ட பேசின மாதிரி இருக்கும் அதே மாதிரி விக்ரம்கிட்டையும் நான் போனை கொடுத்துறேன் தேனே எனக்கு விக்ரம் கூட பேசணும்னு ஆசையாக இருக்குது நீயே வந்ததுலேருந்து ஒரு பத்து நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கேன் நானும் எவ்வளோ நேரம் தான் வலிக்காத மாதிரியே நடிப்பேங்கிற மாதிரி அல்டிமேட்டாக ஃபன் பண்ணுறாங்க சரி சரி கொடுக்குறேன்னு சொன்னேன் யார் இருக்காங்க சர்ப்ரைஸ் வினை தான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி ஆசையாக இருக்காங்க ஏற்கனவே குழந்தையை நினச்சி அங்கே மனம் வேதனைப்பட்டுகிட்டு இருக்காங்க இப்போ விக்ரம் வந்து நல்லபடியாக பேசிட்டா அவங்களோட கனவில் தப்பான இதெல்லாம் வராது அவரும் மனசு நிம்மதியாக இருக்கும்ல அப்படின்னு நித்திரா வந்து பாசிட்டிவாக வந்து ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க லவுட் ஸ்பீக்கரில் போட்டு விக்ரம்கிட்ட கொடுக்குறாங்க அங்கிள் இருக்கீங்களா நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் ஏய் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடாத அப்புறம் அங்கிள் வந்து அழுவாங்க அப்படின்னு கஞ்சாடியில் சொன்னோன்னு சரிம்மா நான் சொல்ல மாட்டேன் என்ன சொல்ல மாட்டீங்க இல்லை இல்லை இங்கே வேறு விஷயம் உங்களை பார்க்கணும் பேசணும்னு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி சூப்பராக அந்த இடத்துல விக்ரம் வந்து சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு வந்து பேசுகிறாங்க உன்னை பார்க்கணும்னு அடிக்கடி ஆசையாக தான்ப்பா இருக்குது இப்போ நான் ஃபோனில் பேசுகிறேன் என்னால் எப்போ வர முடியுமோ அப்போ வந்து உன்னை வந்து சந்திக்கிறேன் நம்ம வெளியிலலாம் இங்கே சுற்றிலாம் வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே அங்கிள் அந்த ஒரு நாளுக்காக தான் அங்கிள் காத்துக்கிட்டு இருக்கேன் என்னமோ தெரியல உங்களை விட்டு பிரிஞ்சா நான் என் அப்பாவை பிரிக்கிற மாதிரியே இருக்குது இதுக்காக தாண்டா அனுப்பிச்சேன் நீ இருக்கும் ரொம்பவே க்ளோஸாக இருக்க பார்த்தியா இது மாதிரி பிரச்சனையெல்லாம் ஆயிருக்கு பரவாயில்ல வினையும் பாவம் தானேங்கிற மாதிரி மித்ரா வந்து வினை பக்கத்துக்கு நியாயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட்டாக முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்